வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி 10/11/2021 புதன்கிழமை இன்றைய அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அருகுண சீரமைப்பு பெற்று அடைந்திருக்கும் அழுக்குகளை நீக்கும் போது நம்மிடம் உள்ள அன்பும் கருணையும் பீரிட்டு மேலோங்குகின்றன. சாமிஜியினுடைய கவிதை வரிகள் விருப்பம் சினம் வஞ்சம் மதம் பால் கவர்ச்சி விளைவரியா கடும்பற்று எனும் ஆறு முருகுலைந்த நிறைந்த மனம் சகிப்புத்தன்மை உளமார்ந்த மன்னிப்பு கருத்துடைய கற்பனர் ஈகை என்ற களங்கமலா நற்குணங்களாக மாற்றும் பொருத்தமுல உள பயிற்சி முறை பயின்று புகழ் இன்பம் அமைதி பெற வாரீர் வாரீர் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. உணர்ச்சி நிலையில் உணர்வு நிலைன்னா என்ன, உணர்ச்சி நிலைன்னா என்ன என்பதை நம்ம பார்த்து பார்க்கணுங்க. சாமிஜி சொல்லுவாங்க, காம குரோத லோப மோக மத மாச்சரியம், அதை தூய தமிழில் சொல்லுவாங்க பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வுதாள் மனப்பான்மை வஞ்சம் என்ற இந்த ஆறு குணங்கள் உணர்ச்சி நிலை குணங்கள். இப்போ பேராசை, நாம் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று நாம் நினைத்து கொண்டே வாழக்கூடிய அந்த நிலையில் நம் பேவியினுடைய நோக்கம் நமக்கு ஈடேறாது. அப்போ பேராசை என்ற ஒன்று நமக்குள்ள இருந்ததுன்னா அதை நம்ம நிறைமனமாக மாற்றிக்கொள்ளணும். அப்ப நிறைமனமாக எப்படி மாற்றுவது, அதற்கு தான் சாமிஜி வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க ஆசை சீரமைத்தல் என்று. அப்ப நம்ம நம்முடைய அந்த ஆசையை நாம் அந்த ஆசை சீரமைப்புல சீர்படுத்தி கொண்டு நாம வாழ பழகி கொண்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆசை பேராசையாக உருவெடுக்காது. அப்ப அந்த ஆசை சீரமைக்கப்பட்டால் மட்டுமே அந்த பேராசையாக உருவெடுக்காது. அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா சினம். நமக்கு அந்த சினம் வருவதற்கு காரணம் தேவையற்ற எண்ணங்களை நாம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதான் அதுதான் ஆசையாக பேராசையாக உருவெடுத்து அதற்கு தடை வரும்போது சினம் வருது. அப்போ நமக்கு வரக்கூடிய அந்த சினத்தை நாம சகிப்புத்தன்மையாக மாற்றிக்கொள்ளணும். அப்போ சினம் வருது, சினத்தால எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடையாது. அது சினம் என்பது உணர்ச்சி நிலையில 14-40 சைக்கிள் நம்முடைய மன பிரிக்கவன்ஸ் வேகமாக போகும். அப்போ நம்ம உடலை கெடுத்துக்கிறோம். நம் உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி ஒவ்வொரு கனப்பொழுதும் வெளியேறிக்கொண்டே இருக்கும். பிளவுசை சினம் குருதி அழுத்தம் மார்நோய் பித்து புண் கண்நோய் தாது மூளை வளமொழிவு செய்யும்னு சாமிஜி சொல்றாங்க. அந்த சினம் உருவானா நம் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து பாதிக்கப்பட்டு நம்முடைய ஒரு குழப்ப நிலையிலே நம்ம வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதற்கு சாமிஜி என்ன சொல்றாங்க, அந்த சினம் தவிர்த்தல் என்ற ஒரு பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியை நாம செய்து வரும்போது அந்த சகிப்புத்தன்மை நமக்கு வந்துடும். அப்ப அந்த சகிப்புத்தன்மையோடு நம்ம வாழ பழகி கொண்டா அதுவே ஒரு பேரானந்தம் சொல்றாங்க. அடுத்ததாக பேராசை சினம் கடும்பற்று. நமக்கு ஒண்ணு தேவை என்ற அந்த உணர்வோடு ஒரு கடும்பற்றோடு வாழும் பொழுது மற்றவர்களுக்கும் அது தேவையாக இருக்கும். அப்போ மற்றவர்கள் தேவை உணரும் போது அவர்கள் தேவை உயர்வாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய தேவையை நீக்கி கொண்டு நம்ம வாழ பழகி கொள்ளும் பொழுது அந்த கடும்பற்றிலிருந்து நம்ம விடுபடலாம். அந்த கடும்பற்று இருக்கும் போது பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கும் நமக்கு முரண்பாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ அந்த தேவை அவர்களுக்கு முக்கியமா நமக்கு முக்கியமா என்ற அந்த மேலும் அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் நமக்குள்ள வரும்போது பாத்தீங்கன்னா சமநோக்கு வந்துடும். பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி. அந்த பால் கவர்ச்சி என்பது எல்லாருக்கும் அந்த 14 வயதுல பருவம் அடைந்ததற்கு பிறகு வரக்கூடிய ஒன்று. அப்போ அந்த பால் கவர்ச்சி என்பது ஏற்பட்டால் அதன் மூலமாக நாம அந்த ஒழுக்க பண்பாடான செயல்கள் தான் இந்த உலகம் முழுவதும் நடக்கும். அதற்கு சாமிஜி சித்தர்களுடைய அந்த காயக்கல்ப பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது பருவமடைந்த பெண்களும் 14 வயது நிரம்பிய ஆண்களும் அந்த பயிற்சியை தினந்தோறும் செய்து வரும்போது தன்னுடைய திருமண காலம் வரையிலும் தன்னுடைய ஆயுள் காலம் வரையிலும் உயிர் சக்தியை சேமிப்பு பண்ணி கொள்ளலாம். அதே போல நமக்கு அந்த பால் கவர்ச்சி என்பது நீங்கி ஒரு தெய்வீக தன்மை விட்டு தெய்வீக தன்மையாக மாறக்கூடிய அந்த தெய்வீக பயிற்சியை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வஞ்சம். வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொள்ளணும். அப்போ இந்த ஆறு குணத்தை நம்ம உணர்ச்சி நிலை குணங்களை நாம் சகிப்புத்தன்மையாக நிறைமனமாக நேர்நிறை உணர்வாக கற்பு நெறியாக உயர்வு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் சமநோக்காக வஞ்சத்தை மன்னிப்பாக மாற்றிக்கொண்டு வாழும்போது வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன். என்னுடைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.